Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Stop loss strictly use pannunga. Stop loss illama trade e podadinga. Every trade pinnadiyum stop loss undu. Stop loss ku respect kudunga. Okay, adhe mari endha oru strategy ku respect kudunga. Endha oru strategy um waste onnum kedaiyadhu. Endha strategy endha ungalku 60% ku mela ungalku success ratio kudukum. 60% mela ungalku success ratio kudukum. Ana yarum adu ottukiradilla. Okayla? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி புதுசா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரெகுலராக நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்றும் புதுசில் ஒன்றும் கிடையாது. நேற்று இத்தனைக்கும் நம்ம நேற்று அப்லோட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இது. ஆக்சுவலாக நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எடிட் பண்ணி, சார் இந்த டைம் ஃப்ரேம்லேயும் இது ஓகே சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அதை நம்ம யூடியூப்பில் நம்ம வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள், நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை 100 டைம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ப்ராஃபிட் வரணும்னு சொல்ல வரல, அது எஸ்எல் கூட இட்டாவிட ப்ராப்ளம். 100 டைம்ஸ் அதை பண்ணி தான் பார்த்துருங்களேன். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும் பாருங்கள். ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது. இந்த யூடியூப் சேனலில் வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் வேறு என்ன யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களேன்னு அதை பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே லைஃபை காலம் தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருந்தாலும் சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம நேற்று வந்து 3 மினிட்ஸில் பார்த்தோம். இதே சேம் ஸ்ட்ராட்டஜியை 3 மினிட்ஸில் வந்து பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்து, சார் இது 1 மினிட் கூட சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா, சரி அவங்க ஏன் அந்த 1 மினிட்டில் ட்ரை பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதே நம்ம யூடியூப் வியூவர்ஸ் மேபி எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் அது என்னன்னு பார்த்துருங்களேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா சும்மா ஒரு வாரம் பார்த்துட்டு, இல்லை சார் நிறைய எஸ்எல்இட் ஆகுது, இல்லை அது சரியாக ஒர்க் ஆகலை, ஒரு வாரத்தில் வந்து எதையும் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எஸ் இருக்கலாம், சின்ன சின்ன ட்ராடவுன் இருக்கலாம், அதில் நிறைய சின்ன சின்ன டா அதை சரிப்படுத்திங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சரிப்படுத்திக்க முடியும்னு பாருங்கள். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இது 1 மினிட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணது. இன்றைக்கி மார்னிங்கில் நானே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணேன். இது நம்ம ப்ரைம் குரூப்லையும் சென்ட் பண்ணேன், நம்ம ஃப்ரீ குரூப்லையும். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஓகே இது பாருங்கள், இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்கிறேன், ஏன்னா மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நான் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம். இது நம்ம ப்ரைம் குரூப்பில் காலையில்ங்காட்டியும் நம்ம இன்றைக்கி அவைலபிள் இல்லை, நான் இப்போ தான் ஜஸ்ட் வந்தேன். சரி இன்றைக்கி 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு இல்லையா, 2 டைமும் சேல் வந்திருக்கு. இது மார்னிங்கில் வந்த ஒரு சேல் இது. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் முடிகிற கண்டிஷனில் இப்போ ஒன்று சேல் வந்திருக்கு. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணது, அதை உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சார் இந்த மாதிரி இதுலேயும் வந்திருக்கு மிஸ்ஸிங், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ எதையும் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ப்ராக்டிஸ். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோ நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதாவது ரெகுலராக பார்த்துட்ருக்கோங்க, நீங்கள் அப்டேட்காக எடுத்ததான் வீடியோ நினச்சிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு இண்டிகேட்டர், ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். இதை 200 EMA பொறுத்த இண்டிகேட்டர் நினைக்காதீங்க, 200 EMA பிளாட் பண்ணிக்கணும், அது இண்டிகேட்டர் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் அதையும் ஒரு இண்டிகேட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அது இண்டிகேட்டர் கிடையாது, ஒரு ஆவரேஜ். அது ஒரு ப்ரைஸ் ஆவரேஜ் ஒரு லைன் போட்டு கொடுக்குது அவ்வளோதான். ஓகேங்களா, வேறு எதுவும் நீங்கள் டீப்பாக ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அது ஜஸ்ட்டு ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் அவ்வளோதான். அதை பிளாட் பண்ணிக்கங்க, மிச்சம் நான் சொல்கிற ஒரு இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இண்டிகேட்டருங்க. ஓகே இது பாருங்கள், இதில் ட்ரெண்ட் லைன் இருக்கும், ட்ரெண்ட் லைன் லக்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க, ட்ரெண்ட் லைன் எங்க TRE. ஓகே ட்ரெண்ட் லைன் லக்ஸ் 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 எங்க, நான் கேபிட்டல் லெட்டர் போடணும், ஸ்மால் லெட்டர் போடலாம்.
ட்ரெண்ட் லைன், ஓகே ட்ரெண்ட் லைன்ஸ் வித் பிரேக்ஸ் லக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ரெண்டாவது ஒன்று அதாவது 9000 சில்லரை இருக்கும், அதில் லக்ஸ் அல்கோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டுருக்கப்போ உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு லென்த்தில் வந்து மாற்றிக்கோங்க. அதை வந்து ஐ திங்க் 12 இருக்கும், அதை நீங்கள் 24 மாற்றிக்கங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லோப் இருக்கும், அதில் 1 இருக்கும், நீங்கள் 1.6 மாற்றிக்கங்க. இந்த இடத்துல வந்து ஷோ அன்டிக் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. லென்த்தை 24 மாற்றிக்கங்க, ஸ்லோப்பை 1.6 மாற்றிக்கங்க. இதை வந்து அன்டிக் இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. அவ்வளோதான், ஃபில்டர் முடிஞ்சுது, ஓகேங்களா. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக வேறு எதையும் நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி மூளை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே 200 EMAக்கு லைனுக்கு கீழே சேல் கொடுக்குதோ அங்கே நீங்கள் சேல் எடுக்கலாம். சேல் கொடுத்த உடனே எடுக்காதீங்க, அது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த பாடி க்ளோஸ் ஆகட்டும், க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சேல் எடுங்க. அது ப்ரீவியஸ் ஹை எங்கவோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. இது எஸ்எல்ஏ அடிக்காதா 100% டார்கெட் வருமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 70%லேருந்து 75% இது வேலை செய்யும். மிக்க 25% எஸ்எல் கண்டிப்பாக உண்டு. உள்ளே போய்ட்டு இப்படி எஸ்எல்ஏ இட்டாகும். நீங்கள் பேக் டெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஒரு டைம் பேக் டெஸ்ட் எடுங்க. அதை எப்படி சரிப்படுத்திக்கிட்டு அந்த எஸ்எல்ஐ வந்து கம்மி பண்ணிக்கலான்றத நீங்கள் இன்னும் பேக் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதில் முயற்சி பண்ணுங்கள். என்னென்ன பண்ணால் நம்ம எஸ்எல் கம்மி பண்ணலாம்? இப்போ நான் சொன்னது 75%னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 80% வந்து இன்னும் சக்ஸஸ் ரேஷியோ கொண்டு போகலாம். அதுதான் எஃபர்ட். ஸோ நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் வந்து எஃபர்ட்லெஸ்ஸெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் அது பின்னாடி உங்களுடைய உழைப்பு இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஃபுல் லோடு கொடுத்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் 10% தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. அதை 10% உங்களுடைய எல்லா எனர்ஜி சேர்த்து யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு 75% அக்யூரிசி கொடுக்கும். இந்த 10% ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுடைய சைக்காலஜி, ஓகேங்களா, அதுதான் முக்கியம் இல்லைங்களா. சைக்காலஜி ட்ராவல் பண்ணணும். வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுட்டு பணம் கேட்டதுக்கு, வெறும் பணம் நிறைய பேர் என்ன, என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன், பணம் இருக்குது பார்த்துக்கிறேன், பணம் எது வரல இருக்கும், குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப்லேருந்து கீழே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு தெரியாமே, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். பணம் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த தான் டிசிப்ளினோடு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனது, ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மறக்காம நீங்களும் கலந்துக்கலாம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் நம்ம இன்டர்டேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் அந்த வெபினாரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லா தாராளமாக அந்த வெபினாரில் கலந்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் சேல்ஸ் சைடுக்காக சொன்னேன், ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ் சைடுக்காக சொன்னேன், க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு சேல் எடுக்கலாம், மேலே ஸ்டாப் லாஸ். அப்போ பை எப்போ எடுக்கணும் அப்படின்னா, 200 EMAக்கு மேலே பை சிக்னல் வந்துச்சுன்னா அப்போது பை எடுக்கலாம். நீங்கள் 200 EMAக்கு மேலே பை சிக்னல், ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வரதான பார்க்கலாம் இருக்கா, ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இன்னைக்கு என்ன பை சிக்னல் வந்திருக்குதானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பை சிக்னல் வந்திருக்கு, ஆனால் பை எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு 200 EMA லைன் பக்கத்துலேயே மேலே இருக்குது, நம்ம இங்கேருந்து பை எடுத்தோம்னா ரிஸ்கி ட்ரேட் ஆகும். இது மேபி டார்கெட் வந்திருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் இந்த ட்ரேட் வேல்யூபிள் ட்ரேட் கிடையாது. ஒன்லி சேல் சைட் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும், சேல் சைட் சிக்னல் மட்டும்தான் பார்க்கணும். 200 EMAக்கு மேலே ஒரு வேலை சிக்னல் இந்த கிடச்சிச்சுன்னா நீங்கள் பை எடுத்துருக்கலாம் போ. ஆனால் 200 EMA பக்கத்தில் வச்சு நீங்கள் அதுக்கு கீழே உங்களுக்கு பை சிக்னல் எடுக்க, அதை பை எடுக்காதீங்க, ஓகேங்களா. இது ஏன்னா, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம நீங்கள் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் தெரிவிங்க. நம்ம 3 மினிட்ஸில் அப்ளை பண்ணதை இதில் 1 மினிட்ல அப்ளை பண்ணுங்கள். 1 மினிட்ல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு 3 மினிட்ஸ்ன்னு சொன்னேன். 3 மினிட்ஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள், 5 மினிட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம், நீங்கள் 1 மினிட்லேயே ட்ரை பண்ணலாம். எது உங்களுக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஷியோ வருதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோ மேபி உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு வருதோ, 1 வருஷம் கழிச்சு வருதோ, இல்லை நாளைக்கு வருதோ, என்றைக்கு வருதுன்னு தெரியாது, எந்த டேட்டில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அட்லீஸ்ட் 1-3 மாதம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 45 டேஸ் கிளாஸ் இருக்கும், இது முழுக்க முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் கற்றுங்க. இன்ஸ்டண்ட்டாக மணி பண்ணுறவங்க, டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க தயவு செஞ்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. ஸ்டடி பண்ணணும், நான் ப்ரைஸ் ஆக்ஷன் முழுசாக கற்றுக்கணும், நான் சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும், நான் மார்க்கெட்டில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நான் தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணேன், எனக்கு ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு, நான் இனிமேல் லாஸ் எடுக்க விரும்பலை, நான் முழுசாக கற்றுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம்.
ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வேணும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது ரொம்ப நாள் ட்ராவல், நாலு நாள் மூணு நாள்லாம் கற்றுக்க முடியாது, ஒரு வாரத்துலாம் கற்றுக்க முடியாது. 45 days அப்படின்றது எனக்கும் உங்களுக்கும் கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு 1.5 மாதம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 3 மாதம் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ், சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளாக வரதில்லை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.